கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த இணைப்பின் வழியாக ஒன்று சேர்ந்து ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க தேவன் விடுதலை தருகிறார், நன்மைகள் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாக தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அதிசயங்களை செய்வார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நாமும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிப்போமாக. தேவனிடத்தில் கேட்போம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். நிச்சயம் அவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்விலே இன்றைக்கு செய்வார். அல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் அநேக சரீர கஷ்டங்களினால் வேதனைப்படுகிற ஒரு காலமாக இது காணப்படுகின்றது. சரீரத்தில் பல்வேறு தாக்குதல்கள், பல்வேறு கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், புண்கள், காயங்கள், பருக்கள், பொக்களங்கள், முறிவுகள், எத்தனை எத்தனை கஷ்டங்கள், பலவிதமான வேதனைகளை, பலவீனங்களை ஒவ்வொருவரும் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையாய் காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக உலகளாவிய நிலையிலே மனித சரீரங்களுக்கு விரோதமான கொள்ளை நோயினுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருடைய சரீரங்களில் பல கஷ்டங்கள் இருக்கிறது. இன்று நாம் அதற்காகவே சற்று நேரம் நம்முடைய தேவனிடத்தில் மன்றாடி போராடி ஜெபித்து நம்முடைய சரீரங்களுக்கு சுகத்தை, பலனை, விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எனவே இந்த ஜபத்திற்கு முன்பதாக சரீர கஷ்டங்களின் காரணிகள் என்ன, அதை குறித்து நான் உங்களுக்கு முதலாவது நினைப்பூட்டி இன்னென்ன காரணத்தினால் வியாதிகள் வருகிறது, அப்போ அந்த அறிவோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரணங்களை நம்முடைய உள்ளத்தில் வெளிப்படுத்தி தரலாம். நாம் அதை அறிக்கை பண்ணும் பொழுது, நம்மிடத்தில் இருக்கிற தவறுகள் குறைகளை அறிக்கை பண்ணும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். சிலவேளை அந்த காரணத்தை அறிந்து அந்த சூழ்நிலைகளில் நாம் விவேகமாய் நடக்க, சாத்தானை எதிர்க்க, அல்லது தேவனிடத்தில் மன்றாடி பெற்றுக்கொள்ள அப்படி ஒரு தெளிவான வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும். ஆகவே தயவாய் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் கவனித்து அதை மனதில் பதித்து கொண்டு உங்கள் வாழ்விலே அடிக்கடி சரீரத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இது மாறிப்போகணும், தொடர்ந்து வரக்கூடாது, நல்ல சுகமாக நான் வாழ வேண்டும், எனக்கு தேவன் கொடுத்த கடமைகளை எல்லாம் நான் ஒன்றும் குறைவில்லாமல் செய்ய வேண்டும், இன்னும் மேன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு, ஒரு விசுவாச எண்ணத்தோடு, கர்த்தர் செய்வார் என்கிற உறுதியான ஒரு சிந்தையோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனித்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். சரீர கஷ்டங்களின் காரணிகள், முதலாவது இயற்கை அல்லது நேச்சர். இந்த இயற்கை ஒரு காரணமாக இருக்கிறது. பல நோய்களுக்கு இயற்கை ஒரு காரணம், அல்லது இயற்கையான நிகழ்வுகள் அது ஒரு காரணமாக இருக்கின்றது. பொதுவாக ஈசாக்கை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 27:1, அவருக்கு வயோதிபத்தி நிமித்தம் அப்படி கண்கள் மங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஈசாக்கு ஏன் அவருக்கு கண் பார்வை மங்கி போயிட்டு அப்படி கேட்டால் பைபிளே பதில் இருக்கு, அவருடைய முதிர் வயதினால். அதே வேளையில் எல்லா முதிர் வயதானவர்களுக்கும் அப்படி இருந்தது என்று சொல்ல முடியாது. மோசே 120 வயதில் தெளிவான பார்வை, 120 வயதில் மலை மேல் சிகரங்கள் மேல் ஏறக்கூடிய பலன். ஆகவே எல்லாருக்கும் இதுதான் சட்டம் என்று சொல்லிவிட முடியாது. நம் காரணங்களை ஆராய்கிறோம். அப்போ முதிர் வயது என்பது சிலருக்கு சில பலவீனங்களை கொண்டு வரும், சில குறைபாடுகள், கண் பார்வையில் குறைபாடுகள், கால் ஊன்றி நிற்க முடியல, நடக்க முடியல, தள்ளாட்டங்கள், பலன் குறைந்து போகும் பொழுது பலவீனங்கள், இப்படியெல்லாம் முதிர் வயதினால் இருக்கிறத பார்க்கிறோம். அதோடு கூட மழையிலே
நனைந்தால் சிலருக்கு உடனே சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அதெல்லாம் அந்த இயற்கையின் பாதிப்புகள். மழை, பனி, குளிர், வெயில், வெப்பம், தூசி, சிலருக்கு ரொம்ப அலர்ஜி ஆகிடும். இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் இயற்கையின் மூலம் வருகிறதும் இயற்கையாக நிகழ்கிறதுமான காரணங்களாக இருக்கின்றன. ஆனால் நான் சொல்லுகிற அந்த வியாதிகள், பலவீனங்கள், சரீரத்தினுடைய ஊனறுப்பு குறைபாடுகள் எந்த காரணங்களால் வந்தாலும் பரிகாரம் ஒரே இடத்துல தான் இருக்கிறது, ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இருக்கிறது. ஆமென். அதை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏழு காரணங்களை சொல்லுவேன், ஆனால் ஏழு வழியாய் சுகம் வராது. சுகம் வருவதும் பலன் வருவதும் இந்த கஷ்டங்கள்லேருந்து விடுதலை வருவதும் இயேசு என்கிற ஒருவர் மூலம்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இயற்கை அல்லது இயற்கையின் மூலம் அல்லது இயற்கையான நிகழ்வுகளிலே சில சரீர கஷ்டங்கள் உண்டாகிறது. உங்களுக்கு அப்படி இருக்குன்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு வயதாயிற்று, கண் சரியாக பார்வை இல்லை, ஆனாலும் நீங்கள் நினச்சா எனக்கு பார்வை தர முடியும், தாங்க அப்படின்னு கேட்க உங்களுக்கு உரிமை இருக்குது. தருவதற்கு அவருக்கும் வல்லமை இருக்கிறது. வயசாயிட்டானால இப்படி தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ ஈசாக்குக்கு கண்ணு சரியாமல் போயிடுச்சு, எனக்கும் கண்ணு மங்கிச்சுன்னு சொல்லி அந்த இதை எடுத்துட்டு நீங்கள் அமைதியாகவும் இருக்கலாம். ஓ, மோசைக்கு 120 வயசு வரைக்கும் கண்ணு நல்லா இருந்த, எனக்கும் தாங்கப்பா அப்படியும் கேட்கலாம். அது உங்களுடைய தீர்மானம் இல்லையா? நீங்கள் இருக்கிறதுலே போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே கர்த்தர் வந்து செய்வாரா? செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கேட்கும் பொழுது சில வேளை ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து விடுவார் அல்லவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு எழும்புவீர்களாக. அப்புறம் ரெண்டாவதாக காரணம், பாவங்கள். மனிதன் செய்கிற பாவங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லியிருக்க. இந்த மரணம் என்று சொல்லுவது இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டு நித்தியமாக மனிதன் வாதிக்கப்படுவது. அப்போ இந்த மனிதனுடைய அந்த வாழ்க்கை முழுவதும் அவனுடைய சரீரம் இந்த மண் சரீரம் அல்ல, நித்தியத்தில் அவனுக்கு அருளப்படக்கூடிய ஒரு சரீரம். அதிலே இந்த எல்லாத்தையும் அவன் உணர முடியும். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போகும் பொழுது அவன் சகல வேதனைகளையும் உணர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்ததை இயேசு சொன்னார். ஆகவே பாவத்தினுடைய சம்பளம் இதுதான், சரீரத்தில் உபாதிக்கிறது, கஷ்டப்படுத்துறது, அதான் தண்டனை. அப்போ அது மரணம் என்றிருக்கும் பொழுதே அதுக்கு முந்தைய இந்த உலக வாழ்க்கையில் சில சரீர பாதிப்புகள், கஷ்டங்கள் பாவத்தினாலே. பாருங்கள், கேஆசி அவன் 5:27 நம்ம பார்க்கிறோம். அவன் எலிசாவுக்கு ஒரு ஊழியக்காரனாக அவன் காணப்பட்டான். ஆனால் அவர் தப்பு பண்ணான். அந்த எலிசா வேண்டாம் என்று அனுப்பின காணிக்கு பொருளாசையின் காரணமாக அவன் போய் திரும்ப நாகமானிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்தான். அதனாலே அவனுக்கு கிடைத்த அந்த தப்புக்கு, அந்த பாவத்துக்கு அவனுக்கு கிடைத்த தண்டனை 27. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே கேயாசி உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி எலிசாவின் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஸ்தோத்திரம். கொஞ்சம் அந்த தொண்டை பிடிக்குது, கொஞ்சம் லைட்டாக செட் பண்ண. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், இது கேயாசியினுடைய தப்பினாலே அவனுக்கு கிடைத்த ஒரு தண்டனையான வியாதியாக இருக்கிறது, குஷ்டரோகம். குஷ்டரோகத்தை அவன் அடைந்தான். மிரியாமை குறித்து தெரியும் நமக்கு. எண்ணாகமம் 12:10 நாம் பார்க்கும் பொழுது அங்கே மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்த காரணத்தினாலே மிரியாமுக்கு மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஏன் கர்த்தர் அந்த தண்டனை கொடுத்தாருன்னா, அவர் நியமித்த தலைவனுக்கு விரோதமாக அவள் முறுமுறுத்தாள். அப்பொழுது அந்த குற்றத்துக்கு அவளுக்கு கிடைத்த ஒரு தண்டனை. ஆகவே பல நோய்கள்
பாவத்தின் காரணமாக மனித சரீரங்களில் வருகிறது. அப்ப நாம் அதை சிந்திக்க வேண்டும். எனக்கு அடிக்கடி ஒரு வியாதி என்னை கஷ்டப்படுத்துகிறது, இதிலே நான் ஏதாவது குற்றம் செய்திருக்கிறேனா? பாவம் செய்ததுனாலே எனக்கு இந்த வியாதி தொடர்ந்து அடிக்கடி வருகிறதா, அல்லது நீடித்து என் சரீரத்தில் இருக்கிறதா? இதை தெய்வ மக்கள் சிந்திக்க வேண்டும். அந்த காரணம் சரியாகும் பொழுது அதுக்கப்புறம் தண்டனை தேவையில்லையே, மாறிவிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது இப்படிப்பட்டதான சரீர கஷ்டங்கள் வரும் பொழுது என்னிடத்தில் தவறு உண்டோ என்பது முதல் கட்ட காரியமாக இருக்க வேண்டும். முதல் கட்டம் நம்மை ஆராய வேண்டும். நமக்குள்ளே ஒரு செல்ஃப் இன்வெஸ்டிகேஷன், ஏதாவது தப்பு இருக்கா? கடந்த நாட்களில் இந்த மாதிரி நான் பேசினேன், ஆண்டவரே அது உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதா, மன்னியும் ஐயா, நான் அந்த மாதிரி ஒரு காரியம் செய்தேன், அதுக்கு பிறகுலவா இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்கிறது. அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம அதை வைத்து சோமனும் பொழுது நம்முடைய ஆவியிலே கர்த்தர் கிரியை செய்வார். அப்பொழுது அந்த அறிக்கை பண்ணும் பொழுது 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு இந்த பாவத்தை மன்னியும், இந்த குற்றத்தை மன்னியும், தவறை மன்னியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எந்த தவறையும் எந்த குற்றத்தையும் மன்னிப்பார். அப்போ அவர் மன்னித்துட்டார்னா அதுக்கப்புறம் தண்டிக்க மாட்டார் அல்லவா? அந்த நோய் அல்லது அந்த பலவீனம் தானாக மாறி போகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தியை குறித்து 1 கொரிந்தியர் 11 சொல்லும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, 29:30. எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இப்போ பலவீனம், வியாதி, நித்திரை அல்லது மரணம், இந்த மூன்றும் வருவதற்கு ஒரு காரணம் கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தி, அப்பமும் ரசமும், ஆண்டவர் இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமான அப்பமும், ஆண்டவர் இயேசு சிலுவையில் சிந்தின தமது இரத்தத்துக்கு அடையாளமான ரசமும், நாம் சபை ஐக்கியமாய் கூடியிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானத்தில் இயேசுவோடு உடன்படிக்கை செய்தவர்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றவர்கள் அல்லது அதை பெற காத்திருக்கிறவர்கள், வாழ்க்கையிலே பாவங்களுக்கு இடமில்லாமல் அதை பரிசுத்தமாக அதில் பங்கு பெற வேண்டும். பாவத்தை உள்ளே வைத்து கொண்டே கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தியில் பங்கு பெற்றால் அதுக்கு தண்டனை. நீ செய்த பாவம் ஒரு பக்கம், அதுக்கு மேல இப்ப இன்னொரு பெரிய பாவத்தை செய்யற, அந்த பாவத்தோடு பரிசுத்தமானதிலே கை போடுகிறாய், அப்ப அதுக்கு தண்டனை வருகிறது. ஒன்றில் பலவீனமா இருக்கலாம், அல்லது வியாதியா இருக்கலாம், அல்லது மரணமாகவே இருக்கலாம். அப்ப விசுவாசிகளான தெய்வ பிள்ளைகள், ஊழியக்காரர்களான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் கவனமா இருக்க வேண்டும். பரிசுத்தமான பந்தி, மகிமையான ஐக்கியம் கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவோட சரீரமான சபையோடும் கிடைக்கிற மகாபெரிய பாக்கியம். ஆனால் அதுல தகுதியில் இழந்து ஆயத்தம் இல்லாமல், அல்லது இந்த பாவங்களை உள்ளே வைத்து கொண்டு, எந்த ஒரு பாவமும் உள்ள இருக்கக்கூடாது. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இருக்கணும். மன்னிக்கப்படாத பாவத்தை உள்ள வச்சுட்டு அப்படியே போய் பரிசுத்தமானதுல கை வைக்க கூடாது. ஆகவே அப்படித்தான் உங்களுக்கு பலவீனமா, கொஞ்ச காலமாகவே எனக்கு ரொம்ப பலவீனமாக இருந்து கொண்டு இருக்கிறது, அல்லது திடீரென்று இந்த வியாதி ஆரம்பிச்சுது, எப்போ ஆரம்பிச்சுது யோசித்து பார்க்கணும், அதுக்கு பிறகு இது அப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த காரியத்தை நம்ம சரி பண்ணும். கர்த்தருடைய பந்திக்கு உரிய ஆயத்தம் தேவை, உரிய சுத்திகரிப்பு நமக்கு தேவை. பந்தி ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி முந்தின நாள் சனிக்கிழமை உட்கார்ந்து ஜபம் பண்ணி கொஞ்சம் கூட ஒரு சுத்திகரிப்புக்காக, தேவனே என்னில் இன்னும் ஏதாகிலும் குறை இருக்கிறதா ஆண்டவரே காட்டித்தாங்கப்பா என்று சொல்லி கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அப்படி தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறார். என்னுடைய பரிசுத்த பந்தியை இவன் கனம் பண்ணுகிறான், இவள் கனம் பண்ணுகிறாள்,
தன்னை அதற்கு இன்னும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது நினைவில் வரக்கூடிய சிறிதோ பெரிதோ ஒவ்வொரு தவறுகள், குறைகள், பாவங்கள், அக்கிரமம், அநியாயம், அசுத்தம், அநீதி எதிர்ந்தால் அவைகளை உண்மையாய் உள்ளத்திலிருந்து அறிக்கப்படணும். சும்மா உதட்டு பேச்சுக்கு ஒரு பாவ அறிக்கையை பண்ணிக்கிட்டு ஆனால் உள்ளத்தில் மாற்றமே இல்லை, திரும்ப அடுத்த நாள் போய் அதே பாவத்தை செய்கிறது, இதனால தான் இந்த பலவீனங்களும் வியாதிகளும் சில வேளை மரணமும் வருகிறது. தேவ பயம் வேண்டும், கர்த்தருடைய பந்தியை குறித்த ஒரு பயபக்தி, ஒரு கனம் வேண்டும். எல்லாரும் தான் எடுக்கிறாங்க, நம்மளே எடுப்போம், அது ஆபத்தா முடிஞ்சிடும், கண்ணியாய் முடிஞ்சிடும். கண்ணி பரிசுத்தமானதுல பரிசுத்தமாகாமல் பங்கெடுப்பதும் கை போடுவதும் அது நமக்கு பெரிய ஆபத்து தான். ஒருவேளை தெய்வ பிள்ளைகள் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த கவனத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இப்படி பாவத்தால் வருகிறது, இயற்கை காரியங்களால், இரண்டாவது பாவத்தால், மூன்றாவது சாபத்தால் பலவீனங்களும் நோய்களும் வருகிறது. சாபத்தால், குறிப்பாக உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் குறித்து ஒரு பெரிய பட்டியலை நமக்கு தருகிறது. அதிலே கீ பாயிண்ட் என்னவென்று சொன்னால், 1 வசனம், கர்த்தர் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கணும், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும், அப்பொழுது தேவன் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதித்து பூமியிலே மேல்மையாய் வைப்பார். அடுத்த வசனம், நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வரும். ஒரு பெரிய ஆசீர்வாத பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்கள், 15 வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய கட்டளைகள், சட்டங்கள், நியாயங்கள், நியமங்கள் இவைகளை பயபக்தியோடு வாசித்து அறிந்து கேட்டறிந்து அந்த தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவர் பேசுகிறார், இது ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய ஊழியக்காரன் மூலம் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார், என வேத பாடத்தை சொல்லி தருகிறார். நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம், இதை அந்த பயபக்தியோடு கவனமாயிருக்கணும் கீழ்ப்படிவதற்கு, செவி கொடுப்பதற்கு, கை கொள்வதற்கு கவனமாயிருந்து, அப்படி செய்யாம அப்படின்னு கவனமா இருக்காம போனீன்னா இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நிறைய சாபங்களின் பட்டியல் வரிசையா இருக்கிறது. அதுல சரீரம் சார்ந்த காரியங்களை பார்க்கும் பொழுது குறிப்பாக 22வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். 22 வசனம், இந்த 22 வசனத்துல நீங்க பார்க்கும்போது கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் இன்ஃப்ளமேஷன் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் ஃபியரி ஹீட் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் ட்ராட் கருக்காய் அது ஸ்வாட் என்று கொடுத்திருக்கிறது ஆங்கிலத்திலே, விஷப்பனியினாலும் பிளாஸ்டிங் அண்ட் மைல்டியூ பனி விஷப்பனி இப்படியெல்லாம் வாதிப்பான்னு சொல்லு. இதெல்லாம் வியாதிகள், சரீரத்திலே உண்டாகிற கஷ்டங்களுடைய பல பெயர்கள். இந்த காலத்திலும் ஒவ்வொரு எத்தனை வியாதிகளை கண்டுபிடித்து ஒவ்வொன்றுக்கு இந்த வியாதிக்கு இந்த பெயர், அந்த வியாதிக்கு அந்த பெயர், நம்ம சாதாரணமாக சொல்லுகிற பெயர் ஒன்று, மெடிக்கல் டேர்ம்ஸில் அதுக்கு வேறு பெயர்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட வியாதிகள் இருக்கிறது. இங்கே ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்கள், 27-28 ஆகிய வசனங்கள், நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும், எரிபந்தமான பருக்கள் பாயில்ஸ் அண்ட்
டியூமர்ஸ், எரிபந்தமான பருக்கள், மூல வியாதி. பொதுவாக இந்த பைல்ஸ் மாதிரி உள்ள காரியங்கள், சொறி, சிரங்கு, இவைகளினால் வாதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, கர்த்தர் உன்னை புத்திமயக்கம் மேட்னஸ், குருட்டாட்டத்தினாலும், பிளைண்ட்னஸ், மன திகைப்பினாலும், டிஸ்மே ஆஃப் மைண்ட், இப்படி குருட்டாட்டம், புத்திமயக்கம், மூளையில பிரச்சனை, கண்களில் பிரச்சனை, பல பிரச்சனைகள், இதெல்லாம் சாபங்கள். எதனால வருது? கர்த்தருடைய வசனத்துக்கு கவனமாய் செவி கொடுக்கல. அது உள்ளத்தில் இருக்கிற ஒரு தன்மை. ஆண்டவருடைய வசனம் இது என்ன சொல்லுகிறது, இதுக்கு நான் கவனமா கேட்கணும், கவனமா வாசிக்கணும், கவனமா படிக்கணும், கவனமா செவி கொடுக்கணும். அந்த தன்மை இருந்தால் இந்த சாபங்களுக்கு நாம் விலகலாம். இப்ப அந்த தன்மை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிவோம், கை கொள்ளுவோம் இல்லையா? சும்மா பேருக்கு பைபிள் வாசிக்கிறது, அது ஒரு வசனம் நம்மை உணர்த்தினாலும் அதை அங்க அப்படி விட்டுட்டு தள்ளிட்டு போயிடுறது. பயம் இல்லை, தேவ பயம் இல்லை, அந்த வசனங்களை கவனிக்கிற தன்மைகள் இல்லை. தயவு செய்து இவைகளெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்துக்காக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் ஆசீர்வாதம், சரீர பிரகாரமாய் ஆரோக்கியம், ரெண்டையும் சேர்த்து தான் இந்த இயேசு கிறிஸ்து என்ற டாக்டர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. உலக டாக்டர்ஸ் சரீரத்துக்கு மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து என்கிற பரிகாரி டாக்டர், அவர் வந்து ஒரே நேரத்துல சரீரத்திலும் சுகம் தந்து ஆத்மாவிலும் பிரகாசத்தை மேன்மையை தருவார். ரெண்டையும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அல்லேலூயா. அது நம்முடைய இம்மையின் வாழ்வுக்கும் மர்மையின் வாழ்வுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக காணப்படும். ஆகையினாலே அன்பானவர்களே, இப்படி சில சாபங்கள் இனி மனித, இது வந்து தேவன் கொடுக்கிற சாபம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தா தேவன் கொடுக்கிற சாபம். மனிதன் போடுகிற சாபங்களும் இருக்கிறது. அது காரணமுள்ள சாபம் பலிக்கும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்ப நீ ஒரு தப்பு ஒரு மனுஷனுக்கு எதிராக செஞ்சிருக்கிற, அவன் ஒரு சாபம் போட்டான், அது உன் தலையில இறங்கும், என காரணத்தோடு சாபம் போட்டு. எலிசா தீர்க்கதரிசி, அவர் நடந்து போகும்பொழுது கொஞ்சம் இளைஞர்கள் அல்லது பிள்ளைகள் மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று அவரை பரிகசித்தார். அவருக்கு அந்த டைம் ஒரு கோபம் வந்துருச்சு, அவர் உடனே இந்த பிள்ளைகளை சபித்தார். காட்டில் இருந்து உடனே ரெண்டு கரடிகள் வந்து 42 பிள்ளைகளை அடித்து கொண்டு போட்டது. ஒரு மனிதனுடைய சாபம் உடனே கண் முன்னால நிறைவேறும், சிலது கொஞ்சம் தாண்டி நிறைவேறும், சில தலைமுறைகளிலே தங்கியிருந்து கிரியே செய்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. அதனால சும்மா தேவன் படைத்த மனிதர்கள், அதில் நாமும் ஒரு நபர், நான் தான் ஆளினால் சொல்லி இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது, அடுத்தாளை காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, அடுத்தாளை கண்ணீர் விட வைக்கக்கூடாது, அந்த ரங்கத்திலே அல்லது மற்ற ஆட்கள் காணாத இடத்திலே அந்த ஆளுகளை கஷ்டப்படுத்துறது, கண்ணீரோட வைக்கிறது, பெருமூச்சு விட வைக்கிறது, அவர்களுடைய ஏக்கம், அவருடைய பெருமூச்சு, அவருடைய அழுகை, அவருடைய கண்ணீர், அவருடைய சாபம் தலையின் மேல இறங்கும், செய்யவே கூடாது. தேவனுக்கு பயப்படணும், தேவனுடைய சகல படைப்புகள், நியமனங்கள், ஒழுங்குகள், அதற்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். நீ எப்படி இன்னொரு மனுஷனை துன்பப்படுத்தலாம்? அவன் தேவனால் படைக்கப்பட்டவன் அல்லவா? அப்போ அவனுடைய வேதனை நீ அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இப்படியும் பலருக்கு, உங்க வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் பாருங்க, சுகமா இருக்கும் போது பலனா இருக்கும் போது கண்டபடி பேசுறது தப்பு. அதெல்லாம் நல்ல ஒரு திருத்தம் வந்தா அது லைஃப் லாங் நமக்கு பெரிய பிளஸ்ஸிங், நம்முடைய ஆவிக்குரிய மேன்மைக்கும் அது ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட தொடர் வியாதிகளும் பலவீனங்களும் பயங்கரமான சரீர கஷ்டங்களும் அதுக்கு போய் செலவுகளும் மருத்துவ செலவுகள் அலைச்சல்கள் ஐயோ பயங்கரமான வேதனைகள். நான் உங்கள் காயத்தோடு உங்களை காயப்படுத்தணும்னு பேசல, எப்படியாவது அந்த சீல்களை புதுக்கி எடுத்து இந்த காயத்தை கட்டி ஒரு நிரந்தரமான சுகம், நிரந்தரமான குணமாக்குதல் வர வேண்டும். அந்த ஒரு பாரத்தோடு தான் உங்கள் மேல் இருக்கிற உரிமையோடு நான் வசனத்தை தெளிவாக அப்பட்டமாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கும் பொழுது நமக்கு சுகம் தர அவருக்கு ஒரு செகண்ட் தான் வேணும், ஒரு செகண்ட் தான் வேணும் இல்லையா? அதனால அன்பர்களே, இன்றைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேர்ட், வசனத்தினுடைய இந்த மருத்துவம் அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்குள் வாருங்க. வசனத்தினுடைய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நிச்சயமா நிரந்தரமான சுகத்தையும் விடுதலையும் நம்ம எல்லாருக்கும் தரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாபங்கள், தேவனால் தேவ வார்த்தையில் எழுதப்பட்ட சாபங்கள். ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது கலாத்தியர் 3:13 இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் விலக்கி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், தப்புவித்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சாபங்களை முறித்திருக்கிறது. அதனால இயேசுவின் ரத்தத்தால் பாவம் மன்னிப்பை பெறும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட எல்லா சாபங்களுக்கும் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சில நோய்கள் வரும் பொழுது ஆண்டவரே ஜோம், ஆண்டவரே இது எனக்கு வரக்கூடாது, ஏனப்பா இதை மாத்தி தாங்க, என் குறைகள் என்ன உணர்த்தி தாங்க, அந்த மாதிரி இந்த வசனத்தின் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள நீங்க வாங்க. அது பெரிய ஒரு அற்புதமான ஒரு ரெமடியை உங்களுக்கு தரும், இன்றைக்கே தரும், இப்பொழுதே தரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ 1 இயற்கை, 2 பாவம், 3 சாபம், 4 சாத்தான். சாத்தானால் வரக்கூடிய வியாதிகள் அவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அதாவது பாவத்தில் இருக்கிறவர்களை அவன் பந்தாடுவான், ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, யோபுவுக்கு செய்த போல அவன் வந்து வியாதிகளை போட்டு என்ன செய்வான், கஷ்டப்படுத்துவான். யோபு 2:7 அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளம் கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். கொடிய பருக்கள், இது சரீரத்தின் பயங்கரமான ஒரு கஷ்டம், இது சாத்தான் செய்தது. இது மாதிரியும் நடக்கும், நீங்கள் பாவம் செய்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்கள், மற்ற மனிதர்களிடத்திலும் குற்றம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறவர்கள். ஆனாலும் சாத்தானுடைய எரிச்சல், அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான், இவன் நீர் நல்லா வச்சிருக்கனாலதான் இவன் உம்மிடத்துல நல்லா இருக்கான், இவனுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து பாரும், சோதித்து பாரும். அப்பொழுது இவன் உண்மை தூஷிப்பான், இவன் முறுமுறுப்பான், என்ன ஆண்டவர்னு சொல்லுவான், என்ன ஜபம்னு இவன் சொல்லுவான், என்ன கூட்டம், என்ன பைபிள் என்று இவன் சொல்லுவான், பாரும் டெஸ்ட் பண்ணி பாரும். அப்ப ஆண்டவர் சொல்லப்போ நீ போய் டெஸ்ட் பண்ணி பார். இவன் உடனே வந்து அந்த சம்பந்தப்பட்ட தேவ பிள்ளையை சரீரத்திலே பயங்கரமாக கஷ்டப்படுத்துவான். அதுல நம்ம தாக்குப்பிடித்து நிக்கணும், சகிக்கணும், பொறுக்கணும். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், எவ்வளவு பொறுமையா சகித்தான். முதல்ல வேறு விதமான இழப்புகள், அடுத்தது கடுமையான இந்த சரீர கஷ்டம், யாரால ஐயா தாங்க முடியும், தலை முதல் உள்ளங்கால் வர கொடிய பருக்கள்னா எப்படி, என்ன வேதனை, சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான், எல்லாருக்கும் அருவறுப்பாய் காணப்படுகிறான், பயங்கர கஷ்டம், வேதனை, சாத்தானுடைய போராட்டம். ஒருவேளை சிலர் அதுக்குள்ளே இருக்கலாம், சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் நம்முடைய எந்த வியாதி வந்தாலும் உடனே இது சாத்தான் போராட்டம்னு சொல்லக்கூடாது, முதல்ல நம்ம கிட்ட குற்றம் இருக்கா, இங்கே கிளியர் ஆகணும். அப்போ ஆண்டவர் உணர்த்தினது நமக்கு தெரிஞ்ச குறைகள் எல்லாம் அறிக்கை பண்ணிட்டோம், அதில் விடுதலை எடுத்துட்டோம், நல்ல தீர்மானம், இனி அது செய்யக்கூடாது, இனி அது வரக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த பொருள் இருக்க வேண்டாம், இதை பயன்படுத்தக்கூடாது, இப்படி நல்ல தீர்மானம் எடுத்துட்டோம், அது சரியான மாற்றம், அப்போ சுகம் கிடைக்கும். அதுக்கு பிறகும் சுகம் கிடைக்கலன்னா அப்போ இது ஆண்டவர் கிருபையினால இப்போ நான் சுத்தமாக இருக்கிறேன், ஆனால் சாத்தானுடைய ஒரு கிரியை நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டா அந்த சாத்தானை எதிர்த்து நாம போராடலாம். இன்னொன்று, சாத்தானை எதிர்த்து போராடும் பொழுதும் தேவன் வைத்த வேலை ஒன்று உண்டு, அவனுக்கு அனுமதி கொடுத்த வேலை உண்டு இல்லையா, அது வரைக்கும் அவன் போராடும். ஆனால் நாம் அதிகமாக எதிர்த்து போராடி ஜெபிக்கும் பொழுது, அதாவது சாத்தானுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை உண்டுன்னா பிறகு எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், சும்மா இருப்போம், அப்படி அல்ல. அந்த போராட்டம் இருக்கும் போதே கர்த்தர் கொடுத்த வேலை உண்டு, அது உண்மை. ஆனால் அது வரைக்கும் நம்ம போராடும் பொழுது அந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும் என்று பைபிள் சொல்லுது, வேதனை குறைக்கப்படும் இல்லையா. ஜெபம் பண்ணாம இருந்தா எப்படி ஆறுதல் கிடைக்கும்,
எப்படி சுகம் கிடைக்கும், எப்படி ஒரு அந்த வேதனைகள் குறையும். அதனால ஜெபிக்கிறது எப்பவுமே ரொம்ப பிரயோஜனம் தான். இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது. சாத்தானுக்கு இத்தனை நாள் கொடுத்திருக்கிறாருனாலும் அந்த நாட்களை கர்த்தர் குறைக்க முடியும் நம்முடைய ஜபத்தினால், வேண்டுதலினால். அதனால சாத்தானை எதிர்த்து போராடணும், தேவனிடத்தில் மன்றாடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாபம் சாத்தான் இல்லையா, இயற்கை பாவம் சாபம் சாத்தான். இனி ஐந்தாவது, தேவனால் வருகிற, தேவனே நேரடியாக சில தண்டனைகளை தருகிறார் மனித சரீரங்களில் தேவனால். எண்ணாவது புஸ்தகம் 11:13 பாருங்கள், 33 தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். மகா பெரிய வாதை. இப்போ இது கர்த்தர் கொடுத்த ஒரு தண்டனை. என்ன வாதை? காடைய நிறைய சாப்பிட்டு வயத்தாலையும் மூக்காலையும் போகுது. பயங்கரமான அந்த என்ன சொல்வார்கள், டிசென்ட்ரியா, ரொம்ப பயங்கரமானது. எல்லாம் அடிச்சு வெளியே போகுது. என்ன பயங்கரம், நிறைய பேர் செத்து செத்து விழுகிறாரு. அப்படி அது தேவன் அடித்த அடி. நீ இச்சித்தாய், நான் உன எவ்வளவு அழகா நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ண, உனக்கு இப்ப இறைச்சி ஆண்டவர் தந்தாரா வச்சாரான்னு தேவையெல்லாம் பேசின, முறுமுறுத்தாய், சரி சாப்பிடுன்னு கொடுத்தேன், அது அளவோட சாப்பிட்டியா, கண்டபடி கிடைச்சிட்டான்னு சொல்லி அப்படியே ஜாஸ்தி சாப்பிட்டாங்க. எல்லாமே மரணத்தில் முடிந்தது. ஆகவே இப்படியும் தேவனால் வரக்கூடியதும் இருக்கிறது. 1 Samuel 5:9 நாம் பார்க்கின்றோம். அங்கே உடன்படிக்கை பட்டி நிமித்தம் வந்த ஒரு காரியம், அந்த பெலிஸ்தர்களுக்கு நேர்ந்த காரியம். 1 Samuel 5:9 அந்த உடன்படிக்கையை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். கர்த்தர் வாதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவனால் உண்டான பயங்கரத்தை பார்க்கிறோம். ஆகவே தேவன் தன் பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி தண்டனை கொடுத்திருக்கிறார். காடையின் விஷயத்துல பார்த்தோம், மற்ற அந்நியர்களுக்கும் இந்த தண்டனை பெலிஸ்தருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனும் சில வேளை நம்முடைய சரீரங்களில் இப்படிப்பட்ட நோய்களை கட்டளை இடுகிறார். அப்போ அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்ததுனால தான். இன்னொரு பக்கம் அது பாவத்தினாலே என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் தண்டிக்கிறார். அப்போ தேவனுடைய பாதத்திலே விழுந்து கெஞ்சி பிரார்த்தித்து மன்றாடி அவிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கொள்ளை நோய் தேவனிடத்திலிருந்து வருவது, தேவன் கட்டளையிடுவது. இன்னைக்கு 3 ஆண்டுகளாக மகா பயங்கரத்துக்குள் இருக்கிறோம். இதற்கு ஒரே வழி தேவனுடைய பாதத்தை பற்றி பிடிப்பதுதான். நம்மை படைத்தவர், சர்வத்தை ஆளுகிறவர், எல்லாவற்றையும் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிற பரலோகத்தின் தேவனானவர், அவர் நினைச்சாதான் இதை முற்றிலும் மாற்ற முடியும். அவர் நினைப்பார். எப்பொழுது நினைப்பார்? அவரை அறிந்தவர்கள் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து அவருடைய பாதத்தை நம்ம இன்னும் பற்றி பிடிக்கணும், இன்னும் கெஞ்சி பிரார்த்திக்கணும். மனம் இறங்குவார், மனம் இறங்குவார். அப்படிதான் இந்த சரீர கஷ்டங்களாகிய வாதை நோய்கள், கொள்ளை நோய்கள், தேவன் அதையும் மாற்றி தருவார். நாம் அதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். 5வது தேவன். 6வது மனிதர்கள். மனிதர்கள் மனிதர்கள் மூலமும் பல சரீர கஷ்டங்கள் உண்டாகிறது. 1 Samuel 22:34 பார்க்கும் பொழுது, ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன், ஆகாப் ராஜா,
தன் சாரதியை, சாரதின்னா தேர் ஓட்டுகிறவன், அவனை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். அப்புறம் அந்த காயத்திலே அவன் இறந்து போனான் என்று அடுத்த வசனத்தில் பார்க்க. இது மனிதனால் உண்டானது. அவன் வில்லை நாணேற்றி ஒரு அம்பை எய்தான். அந்த மனுஷன் காயப்படுத்தினது இவனுக்கு சரீர கஷ்டம், அதோடு மரணமாகவும் முடிந்து விட்டது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி மனிதர்களால் வரக்கூடிய சரீர கஷ்டங்கள் நிறைய இருக்கிறது. அடிதடி அடிக்கிறது, துன்புறுத்துகிறது, காயப்படுத்துகிறது, இப்படி இருக்கிறது. விபத்துகள், அவன் தவறுனால இவன் கஷ்டப்படுறான். இவன் கரெக்டாக தான் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டுதான், அவன் ஜாலி அடிச்சு சத்தம் போட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு வண்டியை ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணி வந்தான், இந்த பாவப்பட்டவனு மேலே இடிச்சு போட்டான். இப்படி எவ்வளவு நடக்கிறது. அவன் சிக்னலில் கிராஸ் ஜம்ப் பண்ணி வருவான், அவன் ராங் சைடில் வருவான், அவன் ஓவர் ஸ்பீடில் வருவான், அவன் ஸ்லிப்பாகி கடைசியில் அடுத்தவனையும் சேர்த்து காயப்படுத்துவான். இப்படியெல்லாம் நிறைய சரீர கஷ்டங்கள் மக்களுக்கு, ஆனால் அவைகளுக்கும் இயேசு பரிகாரியாக இருக்கிறார். அல்லேலூயா. எலும்பு முறிவுகள், பலவித கஷ்டங்கள், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இத்தனை வருஷம் ஆன பிறகு எனக்கு திரும்ப ஹெல்த் ரிஸ்டோர் ஆகலை, எனக்கு ஃப்ரீயாக நடக்க முடியல, ஒரு பொருளை தூக்க முடியல, இப்படிலாம் நிறைய கஷ்டத்துக்குள் அநேகர் இருக்கிறார்கள். என்னைக்கோ நடந்த விபத்து, பல வருஷங்களான பாதிப்பு, ஆனால் நம்முடைய கர்த்தர் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனாலும் எல்லாம் கூடும். வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுது, தேவனால் கூடும், அந்த தேவனை விசுவாசிக்கிறவனால் கூடும். அதனால நீங்க இதெல்லாம் விட்டு கொடுக்காம இன்னும் போராடி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஜெபத்துக்கு பிரயோஜனம் உண்டு. ஜெபம், விசுவாசம், ரெண்டும் பயன்படுத்தணும்னா கண்டிப்பா அதுல ஒரு கிரியை உண்டாகும். அதனால தளர்ந்து போய் விட்டு கொடுக்காமல் இன்னும் தீவிரமாய் போராடி நான் இழந்த சுகத்தை பெற்றுக்கொள்வேன் சொல்லி எழும்புகிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இப்படி மனிதர்களால் வருகிற கஷ்டங்கள் இருக்கின்றது. அடுத்து கடைசியாக, தனக்கு தானே தானாகவே ஆபத்திலே சிக்கிக் கொள்வதும், தானாகவே தனக்கு காயங்களை உண்டு பண்ணி கொள்வதும், அப்படியும் அநேகர் சரீர கஷ்டத்தில் இருக்கிறார். அகசியா ராஜா, ரெண்டு ராஜாக்கள், 1:2 நாம் பார்க்கும் பொழுது, 2 Kings 1:2, அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராதியின் வழியாய் விழுந்து, ஜன்னலின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று கேட்க ஆள் அனுப்பினான். பிறகு அதிலே அவன் செத்து போனான். இது பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட் வந்துருச்சு. இது வந்து ஆக்சிடென்ட்னா அடுத்த ஆள் செய்ததல்ல, இவர் தனக்கு தானே ஆபத்துல மாட்டிக்கிட்டார். எப்படியோ ஜன்னல் வழியா விழுந்துட்டார். ஏதோ எட்டி பார்த்திருப்பாரு, கவனம் இல்லாத செயல்பாடு, அதுல விழுந்து அந்த ராஜாவுடைய உயிரே போனதை நம்ம பார்க்கிறோம். இப்படியும் சங்கடங்கள் இருக்கின்றது. தனக்குத்தானே. அதே வேளையில் உங்களுக்கு தெரியும், ஐத்திகுன்னு ஒருத்தன், அவன் தூங்கி விழுந்தான் கிராதியிலிருந்து. ஆனா ஆண்டவர் கிருபை பவுல் மூலமாக கத்திரவனை உயிரோடு எழுப்பினார் என்றும் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். தற்கொலைகள், நிறைய பேர் தற்கொலை பண்றார். இப்போ தற்கொலை சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மரணம், அடுத்தது பாதாளம், அக்கினி கடல், அதுதான் அதனுடைய வழி. தற்கொலை பண்ணிட்டு பிறகு இங்கே பரதீசு பரலோகம்னு கிடையவே கிடையாது, அது நிச்சயம். இனி இந்த தற்கொலை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இவங்க நினைச்சது போல மரணம் வரல, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சரீர கஷ்டம், சரீர கஷ்டம் இல்லையா. ஏதோ ஒன்று குடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் உள்ள எல்லாம் சரீரத்துக்கு அந்த பாய்சன், அந்த விஷம் எவ்வளோ பாதிப்பு உண்டாக, அது எவ்வளோ காலம் பாதிப்பாக இருக்கிறது, அல்லது அங்கங்கே அடிபட்டு உடைந்து நொறுங்கி, இப்படிலாம் நிறைய கஷ்டம் இருக்கிறதே. ஆகவே தனக்குத்தானே மனிதர்கள் சரீர கஷ்டங்களை உண்டு பண்ணி கொள்ளுகிறதும் இருக்கிறது. லேகியோன் பிசாஸ் பிடித்தவன் Mark 5:5 கல்லுகளினாலே தன்னை கீறி கொண்டிருந்தான், தானே செய்தான். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த டபுள், அந்த பிசாசினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அது ஊக்கப்படுத்தி விடுது.
ஆனா செய்யறது இவன் தான், தனக்குத்தானே தனக்குத்தானே. இப்படி நிறைய பேர் வேண்டாதத சாப்பிடுகிறது உட்கொள்ளுகிறது, இல்ல சாப்பிடாம கடந்து வேணும்னே பட்டினி உண்ணாவிரதம் மாதிரி கடந்து அப்படி கஷ்ட தன்னை கஷ்டப்படுத்துறது, தன்னைத்தான தலையில அடிக்கிறது, நெஞ்சில தள்ளுகிறது அடிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கும் அன்னைக்கு தெரியாது, கொஞ்ச காலம் தாண்டும் போது தெரியும். ஏன் இந்த சரீர கஷ்டம், தன்னை தனக்குத்தானே வருத்தி கொண்ட கஷ்டங்கள். இப்போ ஓயாத தலைவலி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால சும்மா தலையை கொண்டு சுவரில் முட்டுறது எதுக்கெடுத்தால். அப்ப ஒரு வேதனை தாங்குகிறது இல்லை, ஒரு கஷ்டத்தை சகிக்கிறது இல்லை, தன் சரீரத்துக்கு தானே பல கஷ்டங்களை உண்டு பண்ணுகிறது. ஸோ பைபிள் வசனத்திலிருந்து நான் பல காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களை குற்றவாளிகள் ஆக்குறது என்னுடைய நோக்கம் அல்ல, நீங்கள் எப்படி ஆகிலும் விடுதலை பெறணும். அதுக்கு இப்போ இந்த ஏழு காரியங்களை நம்ம பார்த்தோம். ஏழில என்ன, அதை இன்னைக்கு ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு உணர்வு தருவாராக. ஓஹோ, எனக்கு இது சாத்தானுடைய போராட்டமாக்கும், இல்லை இது நான் செய்த தப்பு தான், ஆண்டவரே எனக்கு ஒரு தண்டனை தந்திருக்கிறாரு, இது மனுஷன் செய்தது, இது நானே உண்டாக்கி கொண்டது, இது ஒரு சாபம், சாபம், அந்த ஆள் அன்னைக்கு சாபம் போட்டார், இல்ல நியாயப்பிரமாணத்துல இருக்கு அந்த குற்றங்கள், நான் இன்னும் சிலுவையின் ரத்தத்தால் நான் கழுவப்படணும், நான் ஒரு பாவி, என் பாவம் சிலுவையின் ரத்தத்தால் கழுவப்படும் போது அந்த சாபம் மாறும். இங்க செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து, அல்லது இது சாதாரணமா வந்திருக்கு, ஆண்டவரே நீங்க தான் அதுக்கும் பரிகாரி, இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர் நீர் தானப்பா, இந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கையிலே எங்களுடைய சகல சரீர கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும். ஆமீன். அது வியாதியா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், அது சரீர குறைபாடுகளா இருக்கட்டும், ஒருவேளை சரீரத்துக்குள்ளே ஓடுகிற திரவங்களின் இம்பேலன்ஸாக குறைபாடுகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களுக்கு சுகத்தை தருவீராக, சுகத்தை தருவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் நாதா, தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இந்தே தாருமையா. அலிலூயா, 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 அலிலூயா. சுத்திகரியும், சுத்திகரியோ பாவங்களை சுத்திகரியோ, குணமாக்கோ, குணமாக்கோ வியாதியை குணமாக்கோ. சுத்திகரியும், சுத்திகரியோ பாவங்களை சுத்திகரியோ, குணமாக்கோ, குணமாக்கோ வியாதியை குணமாக்கோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரோ, பதில் தாரோ, கண்ணீருக்கு பதில் தாரோ. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும்,
பதில் தாரோ, பதில் தாரோ, கண்ணீருக்கு பதில் தாரோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் எல்லாரும். ஆண்டவரே கேளுங்க, இன்றைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை வேண்டும் ஐயா. தாருமையா, இன்றே தாருமையா, விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா, விடுதலையை. அன்னைக்கு பெதெஸ்தா குளத்தின் கரையிலே படுத்தவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், சுகமாக விரும்புகிறாயா? பலவேளை நமக்கு அந்த விருப்பமோ சிந்தையோ இல்லாமல் ஏனோ தானோன்னு ஆயிப்போம். அந்த நிலைமைகள் மாறட்டும். விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிப்போம். க்ளோரி, ஹல்லேலூயா. என் தேவனே, துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, எங்களுக்காக அங்கிருந்து இறங்கி வந்து சிலுவையில் ஏறினவரே, எங்களுக்காகவும் இரத்தத்தை ஆமென் தந்தவரே, உம் சரீரத்தை கிழிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தவரே, மரணத்தை ருசி பார்த்தவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரத்தின் கஷ்டங்கள் மாறும்படியாய், இதிலிருந்து இன்றைக்கு ஒரு பரிபூரண விடுதலை உண்டாகும்படியாய், என் தகப்பனே உங்க பாதத்தை ஆமென் கட்டிப்பிடித்து ஜெபிக்கிறோம் ஐயா, கெஞ்சி மன்றாடுகிறோம் ஐயா. இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள், எத்தனையோ சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள் பலவித சரீர கஷ்டத்தினாலே மிகவும் அவதிப்படுகிறதை பார்க்கிறீரப்பா. தேவனே, உலகளாவிய நிலையிலே பயங்கரமான ஆபத்து, போராட்டம், கொள்ளை நோய். இயேசுவே, மனம் இறங்க வேண்டும். இயேசுவே, மனம் இறங்க வேண்டும். இயேசுவே, மனம் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு இரக்கம் உண்டாகட்டும் தகப்பனே. இன்றைக்கு வசனத்தின்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் தவறுகள், பாவங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள் இவைகளை உணர்த்தி தருவீராக. இன்னும் உமக்கும் எனக்கும் இடையில் இப்படிப்பட்ட எந்த ஒரு கெட்ட காரியம் இருக்கிறதோ அதை ஒவ்வொருவரும் உணர்த்தும் ஐயா. தேவனுக்கும் அந்த நபருக்கும் நடுவில், தேவனுக்கும் அந்த நபருக்கும் நடுவில் எவ்வித ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறதோ, கெட்ட காரியம் இருக்கிறதோ, என் இயேசு அதை உணர்த்தணும். அந்த நபருடைய உள்ளத்திலே இப்பொழுது அது உணர்த்தப்படணும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்திலேயோ கர்த்தர் அதை உணர்த்தி தந்து ஆண்டவரே நாங்கள் அதை அறிக்கை செய்து திருந்திவிடத்தக்கதாய் இப்பொழுது ஒரு கிருபை ஊற்றும் ஐயா. தேவ பிள்ளைகள் யாருடைய உள்ளத்திலே சிந்தனைகள் வருகிறதோ அதை கவனியுங்கள், அதை மனதிலே குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே உடனே மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கேளுங்க. அப்பா, இதுதானா காரணம்? என்னை மன்னித்து விடும் ஐயா. நான் வேணும்னே துணிகரமா அதை செஞ்சிட்டேன் ஆண்டவரே, துணிகரமா அப்படி பேசிட்டேன் ஆண்டவரே, அல்லது அறியாமையினால அவசரத்தில் அப்படி நடந்து கொண்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா, என்னை மன்னியும் ஐயா. இனி அந்த பாவம் செய்ய மாட்டேன், இனி அந்த தவறு வாழ்க்கையில வராம பார்த்துக் கொள்ளுவேன். உடனே சொல்லுவார், இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானது உனக்கு சம்பவிக்கும்படி இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்தா அதிக கேடானது உனக்கு சம்பவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மனம் திறந்து ஜெபிப்போம், உண்மையா ஜெபிப்போம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம்.
அல்லேலூயா. என் தேவனே, எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் குறைகளை மன்னியும். ஏன் எனக்கு இந்த சரீர பலவீனம், ஏன் எனக்கு இந்த நோய் அப்பா, ஏன் இந்த கஷ்டங்கள், இயேசுவின் நாமத்தில் அது மாறும்படியாய். இதோ உம்முடைய பாவ மன்னிப்புக்காய் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா, இனி அதை செய்ய மாட்டோம் என்று தீர்மானம் செய்திருக்கிறோம் ஐயா. ஆமென். அந்த பாவத்தை நீங்க செய்யறதுக்கு எது காரணமா இருக்கிறது? அந்த இடத்துக்கு போறதை நிறுத்தும்படி தீர்மானம் எடுங்க. இனி அந்த பொருளை கையில் எடுக்காதிருக்கும்படி தீர்மானம் எடுங்க. இனி அந்த நபரோடு பழக்க வழக்கம் வைக்காமல் இருக்க தீர்மானம் எடுங்க. அப்பதான் நம்ம தப்பி நிக்க முடியும். ஆமென். பாவ மன்னிப்பை பெறுவதோடு, இனி செய்ய மாட்டேன் என்ற தீர்மானம் செய்வதோடு, இனி அந்த பாவம் ஒட்டாதபடி உங்களை வேறுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களை அங்கிருந்து விலக்கிக் கொள்ளுங்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பொழுது கர்த்தர் பார்ப்பார் நம்முடைய உள்ளத்தில், இது உண்மையான தீர்மானம், இது சரியான பாவ அறிக்கை என்று சொல்லி கர்த்தர் இப்பொழுதே அதை மாற்றி, அதன் காரணமா இருக்கிற சரீர கஷ்டங்களை இப்பொழுது ஒரு இமைப்பொழுதில் மாற்றி போடுவார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நமக்கு சுகம் தருகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாபங்களை மன்னியும் ஐயா, சாபங்களை எங்களை விட்டு அகற்றும் ஐயா. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உமது இரத்தம் எங்களை விலக்கி மீட்கிறது என்பதை பார்த்தோம் ஐயா. இயேசுவின் இரத்தத்தால் எல்லாம் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற சாபங்களுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். அது மட்டுமல்ல, மனிதர்கள் காரணத்தோடு சாபமிட்டது, ஆமேன், தலைமுறைகளாய் எங்கள் மேல் வருகிறதோ அல்லது இப்பொழுது எங்கள் நிமித்தம் வருகிறதோ, அவைகளை உணர்த்தும், அவைகளை உணர்த்தும். அந்த மனிதர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க, ஆண்டவரே அவர்களுடைய காயங்களை கட்ட, அவர்களுக்கு எங்களால் உண்டான தீமைகளை நாங்கள் சரி கட்ட, சகையு செய்தது போல உண்மையாய் மனம் திரும்ப கிருபை செய்வீராக. இந்த சாப கட்டுகள் மாறட்டும், ஆமேன். வீடுகளில் இருக்கிற சாப கட்டுகள் மாறட்டும் ஐயா, மாறட்டும் ஐயா. ஆண்டவரே தொடர் வியாதிகள், தொடர் சரீர கஷ்டங்கள், பயங்கரங்கள், இவைகள் எல்லாம் வீடுகளை விட்டு மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். எந்த வீடுகளிலே, எந்த குடும்பங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சாபத்தின் கிரியைகள் இருக்கிறதோ, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் இறங்கி இந்த சாபத்தின் கட்டுகளை ஒட்டைத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், சகல சாபங்கள் வந்து ஜெயம் எடுக்கிறோம். குளோரி, குளோரி, குளோரி. அல்லேலூயா. இயற்கையினால் வந்த நோய்கள், மனிதரால் உண்டானது, எங்களுக்கு நாங்களே செய்து கொண்ட தீமைகள் சகலத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு மன்னிக்கணும், எங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தர வேண்டும், ஒரு பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை. இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண விடுதலை, இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண விடுதலை, இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண விடுதலை, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே. ஓ குளோரி, 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 குளோரி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை தருவீராக தகப்பனே. ஆமென். சாத்தானால் வருகிற சகல கிரியைகளை மாற்றும் ஐயா. சாத்தான் வந்து வாதிக்கிறானே, பிசாசு பலவித சரீர கஷ்டங்களுக்குள்ளே, ஆமென், உபாதிக்கிறானே. இயேசுவின் நாமத்தினால் அந்த போராட்டங்களும் கஷ்டங்களும் நீங்கி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ரோகிகளின் ஏற்ற நல்ல வைத்தியரே, தேகமாதில் காயம் ஏற்றீரே. ரோகிகளின் ஏற்ற நல்ல வைத்தியரே, தேகமாதில் காயம் ஏற்றீரே. என்னை சுகமாக்க நின் வன்கரத்தை நீட்டியே, நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. என்னை சுகமாக்க நின் வன்கரத்தை நீட்டியே, நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோம், சௌக்கியம் இந்திடோம் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோம், சௌக்கியம் இந்திடோம் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியம் இந்திடோ நம்பி வந்தேனே. ஹல்லேலூயா. அப்பா பாடினது போல எங்களை இன்றைக்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே.
உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் தாரும் ஐயா. இப்பொழுது இந்த ஜப வேளையிலே தேவ பிள்ளைகளுடைய சரீரங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும், எல்லாவித சரீர கஷ்டங்கள், முறிவுகள், காயங்கள், புட்கள், பருக்கள் எதுவா இருந்தாலும் நீங்கி போகட்டும் ஐயா. என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலையும் சுகமும் உண்டாகட்டும் ஐயா. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி இவ்வளவு நாளா இருந்த பலவீனத்தை தேடினாலும் என் சரீரத்தில் அது காணப்படவில்லை. அந்த வியாதி நீங்கியே போயிட்டு அது தேடினாலும் காணப்படலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பரிபூர்ண விடுதலையை இப்பொழுது நீங்க தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்னு நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும், அந்த வீடுகளுக்குள், அந்த குடும்பங்களுக்குள், எங்கள் சரீரங்களுக்குள், ஒவ்வொருவருடைய சரீரங்களுக்குள் அதிசயம் நடப்பதாக, புதுபலன் உண்டாவதாக, இப்பொழுதே அந்த நோயின் கூறுகள் முறிக்கப்படுவதாக, சாத்தானின் கிரியைகள் நிறுத்தப்படுவதாக. தேவனுடைய கோபம், உக்கிரமான கோபத்தை விட்டு தேவன் மாறி அப்பா பரிதாபம் கொண்டு சுகம் தரும்படி கெஞ்சுகிறோம் ஐயா. நாங்களே செய்து கொண்ட தவறுகள், அம்மையின் உண்டாக்கின கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் இயேசு இப்பொழுது விடுதலை தருகிறதற்காய், சுகம் தருகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரா, கல்வாரியில் எனக்காக உம் சரீரத்தை ஒப்பு கொடுத்தவரே ஸ்தோத்திரா, உமது ரத்தத்தை சிந்தினவரே ஸ்தோத்திரா, அதனால் தெய்வீக சுகத்தை எனக்கு பெற்று தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரா. இயேசுவின் தழும்புகளால் குணமானோம் என்று 1 பேதுரு 2:24 எழுதப்பட்ட வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். அந்த இயேசுவின் தழும்புகளால் எனக்கு ஒவ்வொருவருக்கும் சுகம் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம். மாராவின் தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தீரே ஸ்தோத்திரம். அதுபோல எங்கள் சரீரத்தில் ஓடுகிற திரவங்களுக்குள்ளே இருக்கிற இம்பாலன்ஸுகளை மாற்றி எல்லா டயபெட்டிஸ், பிரஷர், கொலஸ்ட்ரால் போன்ற சகல நோய்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எலும்புகள் தசைகளுக்குள் வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா 2 கரங்களை உயர்த்தி 3 ஆண்டுகளாக ஆமேன் இந்த உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய் நின்று போகும்படியாய் கர்த்தர் சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம். அப்பா, தேவன் தமது உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பி மனுபுத்திரர் மேல் பரிதாபம் கொள்ள வேண்டும். அன்றைக்கு மோசே மண்டாடி பிரார்த்தனை செய்த பொழுது, கெஞ்சி பிரார்த்தித்த பொழுது, என் அன்பு தகப்பன் மனம் மாறி ஆமேன் பரிதாபம் கொண்டீரப்பா, அந்த ஜனத்தை அழிக்காமல் விட்டீரப்பா. அதே போல இன்றைக்கு மனுக்குலத்தின் மேல் உங்களுடைய இரக்கம் வருவதாக. இந்த பயங்கரமான கொள்ளை நோய் முழுவதுமாய் நீங்கி போக கர்த்தர் கிருபை செய்வீராக. இப்பொழுது வேகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் சடுதியாய் இல்லாமல் போகும்படி என் தேவனிடத்திலிருந்து ஒரு கிரியை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரா, அம்மையின் ஆயிரக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் போய்கொண்டிருக்கிறதுனாதா என் அன்பு தகப்பன் அற்புதம் செய்துவிடும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நோயை மாற்றிவிடும். இப்பொழுது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இறங்கும் ஐயா. இப்பொழுதே இந்த ஜெப வேளையில் அவர்களை தொட்டு சுகம் கொடும் கர்த்தாவே. காய்ச்சல்கள், சளி, ஜலதோஷம், உடல் வலி, உடல் பலவீனம், இவைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவீராக. அந்த பலவீனம் போயிற்று, அந்த உடல் வலி நீங்கிற்று, காய்ச்சல் நின்று போயிற்று, சளி, ஜலதோஷம், இருமல், தும்மல் நின்று போயிட்டுன்னு சொல்லி பூரண சுகத்தை கிருபையாய் தாரும். இன்னும் பல சரீர கஷ்டங்களினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இறங்க வேண்டும். எல்லாருக்கும் சுகத்தை தாரும், எல்லாருக்கும் சுகத்தை தாரும். அற்புதம் செய்வீராக. யெகோவா ரஃபா, நானே உன் பரிகாரியாகிய தெய்வம் என்று சொன்னவரே, உங்க கரத்தில் இந்த விண்ணப்பங்களை தருகிறோம் ஐயா. இன்று நாங்கள் இந்த விண்ணப்பங்களின் பலன்களை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். நாளை பரிசுத்த ஆராதனையை நீர் ஆசீர்வதியும், ஆன்லைனில் நடக்கும் பொழுதும் எல்லாரும் பயபக்தியோடு அவரவர் இருப்பிடங்களில் இருந்து கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க,
ஆயத்தத்தோடு உங்க சமூகத்தில் காத்திருக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வல்லமையான கிரியைகள் செய்து சகல இக்கட்டு துன்பங்கள் வியாதிகள் பலவீனங்கள் எங்களை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தும் என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியோம் பொறுப்படும் தகப்பனே. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார், சுகத்தோடு வாழ்வீர்களாக. ஆமேன், ஆமேன்.